வெல்கம் டு சமையல் வித் சாந்தி. இன்னைக்கு நம்ம சேனல்ல குயிக்கா செய்யற ஒரு சட்னி செய்ய போறோம். இது எல்லாமே ராவா போட்டு செய்ய போறோம். சட்னி செஞ்சிடலாம். இத வாங்க, இது எப்படி பண்ணலாம். தேங்காய் அரை எடுத்துக்கேன். வெங்காயம் வந்து சின்னதா ஒரு பீஸ் எடுத்துக்கேன். தக்காளி ஒரு வெங்காய சைஸ்க்கு தக்காளி, பூண்டு ஒரு நாலு பல், பொட்டுக்கடலை வந்து ஒரு அரை கப் எடுத்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஒரே இதுவாக போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். தேங்காய், பொட்டுக்கடலை, வெங்காயம் எல்லாம் பச்சையாக தான் போட்டு அரைக்க போகிறோம். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். சட்னி அரைச்சாச்சு, பாத்திரத்தில் மாற்றிட்டோம். இது ரொம்ப திக்காவும் இருக்க வேணாம், ரொம்ப தண்ணியாவும் இருக்க வேணாம், திட்டமா வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். கடாய் ஹீட் ஆயிடுச்சு. இப்ப சட்னியை தாளிச்சுப்போம். கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் வேணா போட்டுக்கோங்க விருப்பப்படுறவங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.